மற்ற செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சிங்கப்பூர் ஜப்பான் நாடுகளுக்கு வருகிற 23ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த பெருவயல் கிராமத்தில் 52 ஏக்கரில் அமையுள்ள மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஏர் கண்டிஷனர் மற்றும் கம்ப்ரஸர் தொழிற்சாலைக்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மின்சாரம் மற்றும் மின்னணு உபகரணத் துறையில் 1,891 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலை அமைக்கப்பட உள்ளது. இந்த தொழிற்சாலையால் 2,000-க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களை தமிழ்நாடு அரசு வரவேற்கும் என்றார். நான் ஜப்பான் செல்ல இருக்கிறேன். அங்கு முன்னணி தொழில்துறை தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்து உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே பங்கேற்று தமிழ்நாட்டில் முதலீடு மேற்கொள்ள வருமாறு நான் அழைப்பு விடுக்க இருக்கிறேன். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன 50 சிலை ஆஸ்திரேலியாவில் மீட்கப்பட்டு சொந்த கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டது. 500 ஆண்டுகள் பழமையான வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த 2012 ஏப்ரல் 12 4 50 சிலைகள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலை 2022 ஆஸ்திரேலியாவில் விற்கப்பட்டதை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி ராஜாராமன் கண்டுபிடித்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று அப்போது ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியிடம் அனுமன் சிலையை ஆஸ்திரேலிய பிரதமர் ஒப்படைத்தார். மீட்கப்பட்ட சிலையை தங்களது கிராமத்திற்கு கொண்டுவர கோரிக்கை வைத்ததை அடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ADGP சைலேஷ்குமார் யாதவ் ஆஞ்சநேயர் சிலையை கிராம மக்களிடம் ஒப்படைத்தார். சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்த கிராம மக்கள் புனித நீர் ஊற்றி கோவிலுக்குள் கொண்டு சென்றனர். கடத்தப்பட்ட மற்ற 3 சிலைகள் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று வரலாற்று சாதனை படைத்த மாணவி நந்தினி நியூ சிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்தார். பொதுத் தேர்வில் அவர் நிகழ்த்திய சாதனையை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி ஊழியர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அப்போது ஆசிரியர் கார்த்திகை செல்வன் மாணவி நந்தினிக்கு திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கி பாராட்டினார். அவர் சொன்னதுல ரொம்ப பிடிக்கும்னா, வெள்ளம் தனியது மலர் நீட்டம், மாந்தருக்கு உள்ள தனியது நினைக்கிறேன். டியூஷன் எதுவும் செல்லாமல் பள்ளிப்பாடம் வீட்டுப்பாடம் மூலமாகவே படித்ததாகவும் கூறி ஆச்சரியப்படுத்தினார். இதேபோல் ஊழியர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஏராளமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சாதனை மாணவி நந்தினியின் எதிர்கால கனவுகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள். உதகையில் பிளஸ் 2 கணித தேர்வில் 34 பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி அடையாத விவகாரத்தில் 2 மாணவர்களை தவிர 32 மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்க முடிவு செய்யப்பட்டது. உதகை அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித தேர்வின் போது மாணவர்களுக்கு விடை தேடுத ஆசிரியர்கள் உதவியதாக புகார் எழுந்தது. இதனிடையே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் அப்பள்ளியில் படித்த 34 மாணவர்களும் கணித தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். ஓரிரு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் விடை சொல்லிக் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அனைத்து மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் முதன்மை கல்வி அலுவலரிடம் முறையிட்டனர். பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் நிவேதா அவர்கள் வந்து அவங்க பொண்ணு இதே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்க பொண்ணுக்கு வந்து மறைமுகமாக விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனியசாமி, கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பூபதி தலைமையில் விசாரணை நடைபெற்றது. அப்போது சர்ச்சைக்குரிய 2 மாணவர்களை தவிர மற்ற 32 மாணவர்களுக்கு கணித பாடத்தில் மதிப்பெண் வழங்குவது குறித்து தமிழக அரசு நல்ல முடிவெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டது. என்கொயரி பண்ணிருக்கோம் சார், முழுமையான அறிக்கை எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். இந்த அறிக்கை வந்து அரசு சப்மிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னதாக மாணவர்களுக்கு உதவியதாக 5 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, தேனி உள்ளிட்ட 10 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பின் மதுரை மண்டல தலைவரான முகமது கைசரின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து திருபுவனம் ராமலிங்கம் படுகொலை, கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு முகமது கைசரை அதிகாரிகள் கைது செய்து சென்னை அழைத்துச் சென்றனர். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள வழக்கறிஞர் முகமது யூசுப் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. நெல்பேட்டை, யானைக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளின் இல்லத்திலும் சோதனை நடத்தப்பட்டன. தேனி மாவட்டம் கம்பம்பெட்டு காலனியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ஷாதிகலி என்பவரின் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனைக்கு பிறகு ஷாதிகலியை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். இதேபோல் ஷாஜாவிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த முகமது அசாப் என்பவரிடமும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னை திருவொற்றியூர் அருகே தாங்கலில் உள்ள பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பின் வடசென்னை மாவட்ட செயலாளர் அப்துல் ரசாக் என்பவரின் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் அவர் தொடர்பில் இருந்ததாக கூறி அவரை கைது செய்தனர். இன்றைய சோதனையில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட மேலும் ஒரு பெண் சிவிங்கிப்புலி உயிரிழந்தது. இந்தியாவில் சிவிங்கிப்புலி மறு அறிமுகம் திட்டத்தின் கீழ் தென்னாப்பிரிக்காவில் இருந்து 20 சிவிங்கிப்புலிகள் கொண்டுவரப்பட்டன. இவை அனைத்தும் மத்திய பிரதேச மாநிலம் குணோ தேசிய பூங்காவில் விடப்பட்டன. இந்நிலையில் தாஷா என்ற பெண் சிவிங்கிப்புலி காயத்துடன் இருப்பது நேற்று காலை பூங்கா அதிகாரிகளால் கண்டறியப்பட்டது. உடனடியாக அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் 2 மணி நேரத்தில் அது இறந்துவிட்டது. இனப்பெருக்கத்தின் போது ஆண் புலியுடன் ஏற்பட்ட சண்டையால் பெண் புலி இறந்திருக்கலாம் என பூங்கா அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் அடுத்தடுத்து 2 சிவிங்கி புலிகள் உயிரிழந்த நிலையில் கடந்த 40 நாட்களில் 3 சிவிங்கி புலிகள் அடுத்தடுத்து உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வடசேரியில் நிலக்கரி எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மன்னார்குடியில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலக்கரி எடுக்கும் திட்டத்திற்கு டெண்டர் கோரும் பட்டியலில் இருந்து வடசேரிக்கு விலக்கு அளிப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. அந்த அறிவிப்பு வெளியாகி 1 மாதத்தை கடந்த போதும் இதுவரை அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் தமிழக அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 நீர்நிலை விளைநிலங்களை பெரிய நிறுவனங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் அபகரித்துக் கொள்ள வழிவகை செய்யும் எனவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது. எனவே நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வடசேரி நிலக்கரி எடுக்கும் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சட்டத்தை முதலமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த சட்டத்தை கொண்டுவதன் மூலம் விவசாயிகளையும் முதலமைச்சரையும் பிரித்தாடுவதற்கு ஒரு சக்தி முதலமைச்சருக்கு எதிராக களமிறங்கியிருக்கிறது என்று விவசாயிகள் அறிவிக்கிறோம். முதலமைச்சர் துணிவோடு நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிறுமிகளுக்கு கன்னித்தன்மை பரிசோதனை நடத்தப்பட்டதாக புகார் அளித்த சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களிடம் கடலூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த சில சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட புகாரில் சில தீட்சிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறை சிறுமிகளிடம் நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்ட இருவிரல் பரிசோதனை நடத்தியதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருந்தார். இதையடுத்து சிறுமிகளிடம் தடை செய்யப்பட்ட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதா என கடந்த சில நாட்களாக பல்வேறு துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவர் லட்சுமி வீரராகவன் மற்றும் உறுப்பினர்கள் இளங்கோவன், பெனிட்டா, முகுந்தன், செந்தில் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் இந்த விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சிறுமிகளுக்கு தடை செய்யப்பட்ட பரிசோதனை நடத்தப்பட்டதாக புகார் அளித்த தீட்சிதர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் சிதம்பரம் நகர அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தைகள் திருமணம் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக விரைவில் அரசுக்கு அறிக்கை அளிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்து கடவுள்களை பற்றி இழிவாக பேசியதாக உதவி இயக்குநர் விடுதலை சிகப்பி மீது வழக்கு பதிவு செய்ததற்கு ப. ரஞ்சித் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 30 தேதி நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைத்த இலக்கிய நிகழ்வில் மலக்குழி மரணம் எனும் தலைப்பில் திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் உதவி இயக்குநரும் கவிஞருமான விடுதலை சிகப்பி என்பவர் கவிதை வாசித்திருந்தார். அதில் இந்து கடவுளை இழிவுபடுத்திவிட்டதாக கூறி பாரத் இந்து முன்னணி எனும் அமைப்பின் நிர்வாகி வழங்கிய புகாரில் விடுதலை சிகப்பி என்பவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து இயக்குநர் ப. ரஞ்சித் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மலக்குழி
மரணங்கள் தொடர்பாக சாதாரண மனிதர்களுக்கு பதில் கடவுள் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அத்தகைய வேலையை செய்து மரணத்தை தழுவினாலாவது கவனம் பெறுமோ என்கிற பொருளில் அந்த கவிதை இருந்ததாக விளக்கமளித்துள்ளார். கடந்த 3 நாட்களாக தனிப்பட்ட முறையில் விடுதலை சிகப்பி சிலரால் மிரட்டப்படுவதாகவும் அவரது பெற்றோர் காவல்துறையினரால் விசாரிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். படைப்பு சுதந்திரத்திற்கு எதிராக வழக்கை பதிவு செய்திருக்கும் காவல்துறை செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் மத பிரச்சினையாக உருமாற்றும் நடவடிக்கையை நீலம் பண்பாட்டு மையம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்து வரும் கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் வழங்கப்பட்டு வந்த 4% தனி இடஒதுக்கீட்டை ஆளும் மாநில பாஜக அரசு சமீபத்தில் ரத்து செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் 4% இடஒதுக்கீட்டு ரத்து முடிவை அமல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதனிடையே கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுவிட்டது என்றும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என தொடர்ந்து பேசினார். இந்நிலையில் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமித்ஷா பேச்சு குறித்து மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணையில் இருக்கும்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா பொதுவெளியில் பேசியது தவறு என்று கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம், மக்கள் பிரதிநிதிகள் பொதுவெளியில் கருத்துக்களை முன்வைக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தது. இடஒதுக்கீடு விவகாரத்தை அரசியலாக்க அனுமதிக்கவும் முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. விசாரணையின் போது கர்நாடகா அரசு சார்பில் 4% இடஒதுக்கீடு ரத்து என்ற புதிய முடிவின் அடிப்படையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாது என மீண்டும் உறுதியளிக்கப்பட்டது. இதனையடுத்து இவ்வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. சூடானிலிருந்து தமிழ்நாடு திரும்பியவர்கள் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தியுள்ளனரா என ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டுப் போரின் காரணமாக சூடானில் சிக்கித் தவித்த இந்தியர்கள் ஆபரேஷன் காவேரி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு மீட்டு இந்தியா அழைத்து வருகிறது. தமிழ்நாடு அரசு சார்பிலும் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு மத்திய அரசின் முயற்சிக்கு ஒத்துழைக்கப்பட்டது. அதன்படி சூடானிலிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த 247 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சூடானில் மஞ்சள் காய்ச்சல் அதிகமாக உள்ள நிலையில் அங்கிருந்து தமிழ்நாடு வந்தவர்கள் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தியுள்ளனரா என ஆய்வு செய்ய பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி சான்றிதழ் இல்லாதவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தவும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் உணவு தண்ணீரின்றி தவித்த நிலையில் தமிழ்நாடு அரசின் உதவியால் மீண்டு வந்தது மகிழ்ச்சியளிப்பதாக அங்கிருந்து வந்த மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் மைத்தேய் இனத்தவர்களின் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பிற சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்த நிலையில் 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அங்கு சிக்கித் தவிக்கும் மாணவர்களை மீட்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். சில மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி வருவதால் சொந்த ஊர் வர விரும்பாத நிலையில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சந்தோஷ், கோவில்பட்டி முருகலட்சுமி, பூந்தமல்லி கார்த்திக், போரூர் விஷால் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் அயலக தமிழர் நலத்துறை மூலம் மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தண்ணீரின்றி அவதிப்பட்டதாகவும் உணவு பற்றாக்குறையால் விடுதியில் காலை சிற்றுண்டி வழங்கப்படவில்லை என்றனர். உணவும் சரி தண்ணியும் சரி அவங்க வந்து எல்லாமே வந்து கொடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால அவ்வளோ கொடுக்க முடியல. ஏதாவது இப்போ வந்து டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதனால் கட்டாச்சு. அது மட்டும்லாம் எங்களால் வந்து அங்கே ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் இருந்தோம்னு சொல்லலாம். உள்ளே வந்து ஒரு செகண்டாக பயந்துட்டு தான் இருந்தோம். அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிச்சு, ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்றும், ஓ பன்னீர்செல்வம் தினகரன் அணியை பாஜக ஏற்றுக்கொள்ளாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக என்று தீய சக்தியுடன் சேர்ந்து கொண்டு ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவதாக விமர்சித்தார். கடல் கடந்து தொழில் செய்வதற்காக சபரீசனை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியதாகவும், திருச்சியில் திமுகவின் ஒத்துழைப்புடன் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்ததாக ஓபிஎஸ் பேசியிருப்பதாகவும் கூறினார். திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். எல்லா வழியும் அடைக்கப்பட்டதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கதவுகள் ஒரு அடிமட்ட தொண்டாங்க. சில பேர் 1-2 இருந்தால் கூட வரலாம், அவங்களுக்கு விட முடி. ஆனால் இந்த 3 பேருக்குமே சரி, கதவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கதவுகள் வந்து சாத்தப்பட்டு விட்டது. அவர் எந்த காலத்தில் வந்து கட்சியில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை.
டிடிவி தினகரன் உடனான சந்திப்பால் ஓ பன்னீர்செல்வம் மீது அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் உள்ளதாக ஜெயக்குமார் தெரிவித்தார். தர்மயுத்த காலத்தில் சசிகலா என்று குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம் தற்போது சின்னம்மா என கூறுவது ஏன் எனவும் வினவினார். அதாவது இந்த முதலமைச்சர் ஆகிருக்கு எப்படியாவது சொல்லிட்டு எப்படிப்பட்ட வந்து ஒரு சந்தர்ப்பத்துடைய ஒரு உருவம் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி சந்திச்சு எந்த விதமான ஒரு தாக்கமும் அதனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஏற்பட போவது கிடையாது. பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி அமைக்க 100% வாய்ப்பில்லை என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். கூட்டணி விஷயத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி இருக்குது. அதனால் பிஜேபி இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் பிஜேபியில் வந்து இவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. யார் டிடிவியும் ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள வேணாம்னு சொல்லுவோம், அவ்வளோதான் வேணாம் சொல்லுவோம். இல்ல அந்த மாதிரி முயற்சியை பிஜேபி எடுக்காது 100% சொல்றேன்.